வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் வேறு ஒரு கம்பெனியில் ஒரு 3 வருஷமாக தான் வேலை பார்த்தேன். அதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து சம்பளம் வந்து கம்மியாக கொடுக்குறதுனால அண்ணா சொன்னார், இது மாதிரி எங்கள் கம்பெனியில் நான் அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கே நிறைய இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க, நீ தான் வந்து வர மாட்டேங்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூப்பிட்டு இருந்தார். ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளால் வந்து அவருக்கு வந்து எதுவும் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் 10 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அண்ணனுக்குன்னு ஒரு மரியாதை அந்த இடத்துல வந்து இருக்குது. ஆனால் வந்து நம்ம இப்போ போய் நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நம்மளால் வந்து அவர் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால் அண்ணன்ட்டு நான் வந்து வரேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அம்மா கூட சொன்னாங்க, நீயும் வந்து அங்கே போனால் தான் உனக்கும் பொறுமை எப்படி என்ன எதுங்கிறது தெரியும், நீ வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறேங்கிறது தான், கோவத்தை குறைச்சிக்க அப்படிங்கிறது தான் நான் உனக்கு சொல்கிற அட்வைஸ். ஆனால் நீ அதை வந்து கேட்குற மாதிரியே எனக்கு தெரியலை அப்படின்னோடனே, சரி விடுங்க, எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம், அதுக்காக நம்ம வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது, நம்ம சூழ்நிலை வந்து எதுவும் சரியாக இருக்காங்கிறத நம்மளால் எதையுமே இது பண்ணிக்க முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே நான் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அம்மா சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தானே, நம்மளுக்கு கோவம் அதிகமாக வர வயசு தானே, நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக இருக்க முடியறது கிடையாது, எல்லாருக்கிட்டேயும் ஏதாச்சும் ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்ம அண்ணன் இருந்தார்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையை இருமாக இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அண்ணங்கிட்ட அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், சரிண்ணா நான் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து ரெசியூம் வந்து நான் மெயிலில் அனுப்புகிறேன், நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு அப்படின்னு. அண்ணன் வந்து ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தார், அத்தை பொண்ணையை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது மாதிரி பேசி வச்சுருந்தோம், ஒரு 1 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா அத்தை பொண்ணு வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களும் கம்பெனி மாற்றுறது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அண்ணன் வந்து கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறாங்க இங்கே, அதனால் வந்து அவங்க சொந்த ஊர்லேருந்து மாற்றிட்டு வர்றதுக்கு அந்த பிரான்ச்சுக்கு மாற்றுறதுக்கு 1 இயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதனால் 1 இயருக்கு அப்புறம் கல்யாணம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பேசி வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அண்ணன் வந்து ரூமில் தான் தங்கியிருந்தார், சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னேன். அப்புறம் அவரும் சொன்னார், நீ வந்து எனக்கு ரெசியூம் அனுப்பி விட்டுரு மெயிலுக்கு, நான் மேனேஜர் சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. மேனேஜருக்கு அடுத்த பொசிஷனில் தான் இவர் இருந்தார், அதனால் வந்து மேனேஜர் சார் நல்ல ஒரு இதாக இருப்பார், ரொம்ப வருஷம் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவர், அவர் 15 வருஷத்துக்கு மேலே அந்த கம்பெனியில் இருக்கிறவர். அதனால் வந்து அண்ணன் வந்து எனக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் ரெசியூம் அனுப்பிவிட்டு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் எனக்கு மெயில் அனுப்புனாங்க, இது மாதிரி இன்ட்ரூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கிளம்பிட்டு நான் போனோன்னா அண்ணன் ரூமில் தான் வந்து தங்கியிருந்தேன். அண்ணன் நைட் அழைச்சிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு கடையில், எப்போதும் அண்ணனை தான் இது பண்ணுவாங்க, ஆனால் வந்து நான் வந்திருக்கேன் ஊர்லேருந்து வந்திருக்கேங்கிறதுனால சரி கொஞ்சம் நல்ல சாப்பாடு இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அண்ணன் கடையில் அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து மறுநாள் வந்து சொன்னார், இது மாதிரி வந்து நீ வந்து முன்னாடி கம்பெனியில் வந்து பற்றி கேட்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இந்த மாதிரி கோவப்படுவேன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுவுமே சொல்லிடக்கூடாது, எனக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து அந்தளவுக்கு ப்ரொவைட் பண்ணலை, 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரீசனை மட்டும் சொல்லு, நான் ஏன்னா சாருக்கிட்ட அதை தான் சொல்லி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் நம்ம வந்து அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஏன்னா 1 வருஷமாக அண்ணன் தான் வந்து ஃபேமிலியை பார்த்துருந்தார், ஓரளவு நானும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இருந்தாலும் வந்து அண்ணனுக்கு இப்போ மேரேஜெல்லாம் ஆகிட்டுனா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும், அவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு நம்பி வரப்போ அதை வந்து அவங்க பார்த்துக்கணும், அவங்கள கேர் பண்ணணும், என்ன தான் அத்தை பொண்ணாக இருந்தாலும் சொந்தக்கார பொண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அண்ணன் தான் வீடெல்லாம் கட்டினார், எனக்கு இடம் இருக்குது, ஆனால் வந்து நான் தான் வீடு கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிட்டார், அவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அவங்களுக்கு வீடு கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இடம் மட்டும் அப்பா வந்து பங்கில் வந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து அது கொஞ்சம் ஓரளவு வீடு கட்டுற அளவுக்கு இடம், அதை வந்து கொஞ்சம் அம்மா வந்து பூச்செடி இதெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இனிமேனாச்சும் ஒரு கம்பெனியில் ஏற்கனவே அந்த கம்பெனியில் 25,000 தான் சேலரி, இங்கே வந்து இந்த பொசிஷனுக்கு
35 கிட்டே சொன்னாங்க. அதனால் சரி கிட்டேயும் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். பண்ணிவிட்டு ஒரு மேனேஜர் சார் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுனால வந்து என்னையும் இன்னொருத்தரையும் வந்து செலக்ட் பண்ணாங்க. அப்போ அவர் கேட்டார், அண்ணன் சொன்னது மாதிரி அவர் கேட்டார், என்ன ரீசனால் பழைய கம்பெனியில் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்ன இது மாதிரி இந்த ரீசன் சொன்னோன்னே அவர் உடனே வந்து இது மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் இது பண்ணலை. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் என்னோட வந்தவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் வரல, ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால, அந்த ரீசனுக்காக அண்ணன் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த வேலைக்கு வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சார் சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த வேலையில் வந்து மறுநாள்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள், 32,000 சேலரி ஸ்டார்டிங்கு, போக போக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் வந்து அதிகமாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அண்ணெல்லாம் வந்து 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணார். இப்போ கிட்டத்தட்ட 60,000 மேலே சேலரி வாங்கிட்டுருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே இப்போ 32 நம்ம ஒரு 2-3 years எப்படியாச்சும் வந்து ஒரு வீடு கட்டுற அளவுக்கு, லோன் போட்டு வீடு கட்டுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும், கிடைச்ச வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என் மனசில் இருந்துச்சு. ஏன்னா இந்த வேலை இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கே 30,000-32,000 சம்பளங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒரு 15,000-20,000 சம்பளத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இருக்கிற வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு அண்ணன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆஃபீஸில் என்னென்ன மாதிரி எப்படி இருக்கும் ரூல்ஸு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அவர் சொல்லி கொடுத்தாரு. அது எங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயத்த நம்ம வந்து நினச்சிக்கிறது மாதிரி நம்மளுக்கு மாதிரி இருக்காது, அதை நம்ம கொஞ்சம் வந்து யோசிச்சு தான் நம்ம வந்து ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன்ட்டே கொஞ்சம் டவுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 week விடுஞ்சு வந்து புது இடங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், இதை எல்லாமே வந்து ஒரு இதாக தான் இருக்கும். அங்கேயுமே ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து பிடிக்காதவங்க மாதிரியும் நடந்துக்கிறவங்க வைக்கிறவங்க மாதிரியும் ஒரு சில பேர் இருந்தாங்க. இருந்தாலும் முன்னாடி வேலை பார்த்த கம்பெனிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற